ஹை விவர்ஸ் வெல்கம் டு பிளாக்ஸ்ட் மாஸ்டர் இன்றைக்கி இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பூக்காயின் ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணிங்க அண்ட் தென் ஃப்ரீ கிரிப்ட் செய்கிற சேனல் இருக்குது ஸோ அதுலேயும் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக கிரிப்ட்கரம் சேர்ந்து ஏன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இந்த பூக்காயின் வந்து மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஒரு பெப்டோன்டி ப்ராஜெக்ட் பை பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு டேரெக்டாக இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி அட்ரஸ் எடுத்து நீங்கள் பை பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் ஸோ என்ன தான் வந்து நீங்கள் ஒரு அட்ரஸ் எடுத்து நீங்கள் ஒரு டோக்கன் பை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு அந்த ஒரு டோக்கன் வந்து வந்ததுலேருந்து வந்துட்டு எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அண்டு தென் லிக்விடிட்டி அப்படிங்குற ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் பேன் கேக் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டோக்கனை பை பண்ணுறீங்க செல் பண்ணுறீங்க அப்படின்னா லிக்விடிட்டி அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்களா ஸோ அதை வந்து செக் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த பூக்காய் வந்துட்டு மெயினாக யூஸ் ஆகும் ஸோ அண்டு தென் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதே கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் வாலெட்டில் கனெக்ட் பண்ணி இதுலேயும் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பேன் கேக்ஸ் மாதிரி பூ காயின்லேயும் வந்துட்டு நீங்கள் டோக்கனை பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட காயின் தான் ஹாம்ஸ்டர் காயினை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ ஹேம்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு காயின்ஸுக்குள்ளே சேர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காயின் வரும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணினதும் வந்துட்டு உங்களுக்கு கீழே வந்துட்டு நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி தான் பேன் கிக் சப்பில் வாங்குகிற மாதிரி தான் ஷோ இன்ஃபோ அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பிஎஸ்சி ஸ்கேனுக்குள்ளே போய்க்குங்க ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு கான்டாக்ட் அட்ரஸ் ஷோ ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த அட்ரஸை ஜஸ்ட் நீங்கள் காப்பி மட்டும் பண்ணிக்கணும் ஸோ நான் காப்பி பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி காயின் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும் ஸோ இந்த காயின் பொறுத்த வரைக்கும் எதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா வந்துட்டு டெக்ஸி எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேட் ஆகக்கூடிய காயின்ஸோட சார்ட்டை வந்து பார்க்கறதுக்காகவும் அண்டு தென் அந்த ப்ராஜெக்டோட லிக்விடேஷன் அதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த பூக்காயின் வந்து மெயினாக இருக்குது ஸோ இது என்னென்ன பிளாக் செயின்லெலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பைனான்ஸ் பிளாக் செயின்னு அண்டு தென் பாலிகன் ஸ்கேனு அண்ட் தென் அது காயின் இந்த ஓனு பிளாக் செயின் மட்டும் இப்போதைக்கு வந்து பூ காயின் சப்போர்ட் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ ஓகே நீங்கள் கேட்கலாம் இது வந்துட்டு பெப் பெப்டோன்டிக்கு ஓகே நான் இப்போ எத்திரியம் பேசிட்டு பார்க்கணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெக்ஸ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது வந்து எத்திரியம் பேசுகிற டோக்கன்ஸ் வந்துட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்காக வந்து அந்த டெஸ்க் டூல்ஸ் அப்படின்னு கூட சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்துட்டு நீங்கள் இங்கே ஜஸ்ட் அந்த அட்ரஸை காப்பி காப்பியான அட்ரஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கீழே இங்கே மூவ் பண்ணீங்கன்னா வந்துட்டு புதுசாக வந்துருக்கூடிய ப்ராஜெக்ட்ஸு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் புது டோக்கன்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு என்டர் டோக்கன் நேம் ஆர் அட்ரெஸ் சொல்லிட்டுருக்கும் நீங்கள் மோஸ்ட்டாக வந்து நேமை சர்ச் பண்ணுறத விட அட்ரஸ் எடுத்து போடலாம் ஏன்னா வந்துட்டு ஒரே நேமில் வந்துட்டு பத்து ஃபேக் டோக்கன்ஸ் கூட டெவலப் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் நேமை பேஸ் பண்ணி அந்த ஒரு டோக்கனை சர்ச் பண்ணக்கூடாது ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு டோக்கனை வந்து செக் பண்ணுறீங்க ஆர் பை பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு மெயினாக வந்துட்டு நீங்கள் போயிட்டு அந்த பிளாக் செயினில் வந்துட்டு அதோடய கான்டாக்ட் அட்ரஸ் எடுத்து தான் நீங்கள் வாங்கணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் அது ஜஸ்ட் இங்கே பேஸ்ட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும் ஆம்சர் காயின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆம்சர் காயினோட ப்ரைஸ் காட்டும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்துட்டு கீழே மூவ் பண்ணீங்கன்னுட்டு சார்ட் வரும் ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் பேன் கேக் ஷாப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வாங்குவீங்க ஸோ சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி வந்து பேன் கேக் ஷாப் என்றைக்குமே இருக்காது ஓகேங்களா உங்களுக்கு சார்ட்டு ஷோ ஆகாது எதுவுமே இருக்காது பேன் கேக் சாப்பிட்ட வரைக்கும் ஜஸ்ட்டு ஒரு டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சாக தான் வந்துட்டு பேன் கேக் ஷாப் இருக்கும் ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் சார்ட்டு பார்த்து பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு டெஸ்க்கில் இந்த ஒரு பூக்கான நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கனால சாட்டு தெரியுது பாருங்கள் ஸோ இதை யூஸ் பண்ணி வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ப்ரைஸ் வந்துட்டு என்ன அளவுக்கு ஒரு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதன் கீழே வந்துட்டு டோக்கன் ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஸோ இது கிட்டத்தட்ட எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்துட்டு நம்ம சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம பைனான்ஸ்லேயே போய் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து பைனான்ஸில் போனோம் அப்படின்னா வந்துட்டு சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு பைனான்ஸ்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு டோக்கனை சும்மா நீங்கள் உங்களுக்கு உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஸோ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஷிபா என்னவே எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்களேன் ஸோ சிபா நான் நான் கிளிக் பண்ணிட்டேன் இங்கே நீங்கள் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இங்கே சார்ட்டு ஷோ ஆகும் அண்ட் தென் கீழே போனீங்க அப்படின்னா வந்துட்டு ஆர்டர் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு பேங்கி ஷாப்பு அது மாதிரி இருக்கிற டெக்ஸ்டர் சேஞ்சஸ்லாம் இருக்காது ஓகேங்களா ஸோ அப்படி இல்லாமல் இருக்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த காயின் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது ஓகேங்களா ஸோ இதுதான் இதோடய யூஸ் கேஸு தென் வந்துட்டு நீங்கள் பிரைஸ் சார்ட் இதில் பார்த்துக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இது முழுக்க முழுக்க டெக்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வைக்கலாம் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இதை பார்த்தாச்சு அண்டு தென் வந்துட்டு லிக்விடிட்டி எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இங்கே இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு டோட்டல் சப்ளை எவ்வளோன்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகும் அண்டு தென் மார்க்கெட் கேபிட்டல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க ஆனால் வந்துட்டு ஹேம்ஸ்டர் ஸ்லாஷ் பிஎன்பி எல்பி ஹோல்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கும் எல்பி ஹோல்டிங்ஸ்னால் லிக்விடிட்டி பூல் ஹோல்டிங்ஸ் அப்படின்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஒரு விஷயமும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இத்தனை இந்த அளவுக்கு பிஎன்பி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ மேஜராக வந்துட்டு லிக்விடிட்டி எதுக்காக ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ப்ரைஸ் இம்பாக்ட் இருக்கக்கூடாது மேலேங்கேயும் வந்துட்டு சடனாக ஏறி இறங்கக்கூடாது ஸோ அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம எக்ஸ்சேஞ்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வால்யூமுன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் இதில் வால்யூமுன்னு இருக்காது லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி லிக்விடிட்டியை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட் கேப் அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு லிக்விடிட்டி ஆடாயிருந்துச்சு அப்படின்னாலே வந்துட்டு நீங்கள் அந்த டோக்கனை தாராளம் பை பண்ணலாம் ஸோ நல்ல ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும் அண்டு தென் அப்படின்னா வந்துட்டு இங்கே உங்களுக்கு ஹேம் பிடிசி எல்பி ஹோல்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க ஸோ இது எதுக்காக இருக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஸோ ஹேம்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்களோட வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே உங்களுக்கு கீழே போட்டிருப்பாங்க அதாவது இவங்களோட ஹாம்சர்கானை நீங்கள் ஹோல்டு பண்ணுறது மூலமாக வந்துட்டு நீங்கள் பி பிடிசி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ ஃபோர் பிடிசி ஸ்ரீ ரீடிஸ்ட்ரிபியூட்டர் டு ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஸோ அது எங்கேருந்து வருது அப்படின்னா வந்துட்டு லிக்விடிட்டி பூல் எக்ஸ்சேஞ்சில் இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு விஷயமா இங்கே வந்துட்டு லிக்விடிட்டியில் ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பில்லியன் ஹாம்சரை ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த லிக்விடிட்டி பூலேருந்து உங்களுக்கு வந்துட்டு பிடிசி வந்து வந்து ரிவார்டாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கும் அண்டு தென் வந்து ஆம்ஸ்டரில் நடந்த டிரான்சாக்ஷனு அதோட கான்ட்ராக்ட்டு ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அண்டு தென் வந்துட்டு ஹோல்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க ஸோ இதுதான் பேசிக்காக வந்து நீங்கள் பூக்காயின பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஓகேங்களா ஸோ அண்டு தென் நீங்கள் இதில் எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் இங்கே கனெக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்களா ஸோ அது கொடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு காட்டும் இந்த மாதிரி மெட்டா மாஸ்கா ட்ரஸ்ட் வாலட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பூ காயின் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரஸ்ட் வாலட் இருக்கக்கூடிய டி ஆப்ஸில் போய்ட்டு போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிஎன்பி எப்பயும் போல் பேன் ஷாப் மாதிரி இதில் லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான காயின்ஸை வந்துட்டு நீங்கள் இதுலேயும் பை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் பூ காயின் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணணும் ஸோ காயின் வந்துட்டு இந்த ஒரு யூஸ் கேஸுக்கு தான் ஓகேங்களா ஸோ மற்றபடி வந்துட்டு இதில் தான் நீங்கள் பை பண்ணணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது நீங்கள் வந்து பேன் கேக் ஷாப்லேயே கூட பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்